வணக்கம். மீண்டும் பத்திரிகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 26 ஜூலை மாதம் 2023 புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே பொருளாதார பிரச்சனைகள் ஊழல் காரணமாக நாடு பின்னோக்கி செல்கிறது என பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தாலும், மக்கள் அதன் காரணமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், இன்று மக்களை திசை திருப்பி வைத்திருப்பதும் அரசியலிலே ஒருமிக்க வைக்க முயற்சிப்பதும் இந்த 13 இந்த 13 வைத்து அரசியல் செய்யப்படுகிறது. குறிப்பாக தெற்கை பொறுத்தவரையிலே மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் 13+ வழங்குவோம் என சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கட்சி பெற 13 கொடுக்க மாட்டோம் என சொல்கிறது. வடக்கிலே 13 வேண்டாம் என தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளிலே இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேரடியாக சொல்கிறது. இவ்வாறான ஒரு அரசியல் இடம்பெறுகிறது இந்த 13 வைத்து. ஆனால் இன்றைய தினம் இந்திய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரை சந்தித்துவிட்டு நாடு திரும்பி இருக்கக்கூடிய இலங்கை ஜனாதிபதி சர்வகட்சி தலைவர்கள் கூட்டத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த 13 தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் எதிர்கட்சி பங்கேற்கிறது. அதே நேரத்தில் தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கட்சிகளும் பங்கேற்கிறது. இந்த நேரத்திலே எவ்வாறான முடிவுகள் இன்றைய தினம் எடுக்கப் போகிறது என்கிற விடயங்களை ஆர்வத்தோடு பார்க்க இருக்கிறது. அதே நேரத்திலே முன்பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளிலே இந்த 13 தொடர்பான செய்திகளை அதிக அளவில் பார்க்க முடிகிறது. முதலிலே உதயன் பத்திரிகை, உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, ஏமாற்றி வித்தியனில் சர்வகட்சி பேச்சிலிருந்து உடன் வெளியேறுவோம் சஜித் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலே நடைபெற உள்ள சர்வகட்சி மாநாடானது அரசியல் ஏமாற்றி வித்து என்று தெரிய வந்தால் அந்த நிமிடமே பேச்சிலிருந்து விலகுவோம் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவரும் எதிர்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா இதனை தெரிவித்திருக்கிறார். இதனிடத்தில் தேசிய நல்லிணக்க வேலை திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தை பிரதித்துவம் செய்யும் கட்சி தலைவர்களுடனான சர்வகட்சி மாநாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலே ஜனாதிபதி செயலகத்தில் நாளை பிற்பகல் நடைபெற உள்ளது என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதன்கிழமை என நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளிலே பார்த்திருக்கின்றோம். இருப்பினும் செய்தியை முழுமையாக பார்ப்போம். இன்று புதன்கிழமையே இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்திலே சர்வகட்சி மாநாட்டிலே பேசப்படக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நிகழ்ச்சி நிரல் பற்றி என்னமும் தெரியாது. நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவம் குறித்து பேசப்படும் என ஊகிக்கிறோம். இது தொடர்பிலே அரசு தரப்புக்குள்ளே மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இது இந்த விடயம் தொடர்பிலே அரசினுடைய உறுதியான நிலைப்பாடு அவசியம். நாடு மற்றும் நாட்டு மக்களினுடைய நலனை கருத்திலே கொண்டே நாம் பேச்சுக்கு செல்கிறோம். கலந்துரையாடல் நடைபெறும் வேளை இந்த பேச்சு மூலம் நாட்டுக்கு நன்மை பயக்காது, இது அரசியல் ஏமாற்று வித்து என தெரிய வந்தால் பேச்சிலிருந்து வெளியேறுவோம் என நேற்றைய தினம் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. நேற்று நாளை என குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் இப்பொழுது புலனாகிறது. எனவே இன்றைய தினமே இந்த கூட்டம் இடம்பெற இருக்கிறது. யாழிலே அரச ஊழியர் போதையிலே தாக்குதல், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய ஊழியரால் அரச அலுவலகர் மீது நேற்று மாலை தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தாக்குதல் நடத்திய சந்தேக நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஊர்காவல்துறையிலே அரச பணியிலே ஈடுபடக்கூடிய உத்தியோகத்தர் மற்றும் பொதுமக்கள் பலர் நேற்று மாலை 4:30 அளவிலே ஊர்காவல்துறை காரிநகர் படகு சேவையினூடாக செல்வதற்கு படகிலே வந்து ஏறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் குறித்த படகு சேவையை இயக்கும் அரச ஊழியர் மது போதையில் இருந்ததுடன் நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலதிகமாக கடமை புரிகிறேன் என தெரிவித்து பொதுமக்களை ஏசியுள்ளார். அத்துடன் ஊர்காவல்துறை பிரதேச செயலகத்திலே கடமையாற்றும் உத்தியோகத்தர் மீது தாக்குதலும் நடாத்தியுள்ளார். இதனையடுத்து இது தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசாருக்கு உடனடியாக தகவல்கள் வழங்கப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. நல்லூரில் நேற்று கருதுநாளுக்கு கந்தன் கருணை என தலைப்பிடப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள பாப்பரசருடைய இலங்கைக்கான பிரதிநிதி பிரையன் அவர்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்துக்கு நேற்று சென்றிருக்கிறார். அவரோடு யாழ் மாவட்ட குறுமுதல்வரும் ஆலயத்தை தரிசித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆலயத்தின் முன்றலிலே நின்றபடி ஆலயத்தை தரிசித்துவிட்டு வெளியேறிய போது நல்லூர் கந்தசுவாமி ஆலய நிர்வாகத்தினர் அவர்களை மதகுருவின் ஆடையுடன் உள்ளே சென்று வழிபட முடியும் என அழைத்திருக்கிறார்கள். இதனையடுத்து அருட்தந்தியர்கள் ஆலயத்துக்குள் சென்று நெல்லை கந்தனை தரிசித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாராக இருந்தாலும், அது எந்த இடத்தில் இருந்தாலும்,
அது ஆணாக இருந்தால் நல்லூர் கந்தனை பார்ப்பதாக இருந்தால் மேல் சட்டை என்று சொல்ல வேண்டும் என்கின்ற அவர் சட்டதிட்டம் இறுக்கமாக கடைபிடிக்கக்கூடிய ஆலயத்திலே மதகுருக்களுக்கு விசேட கருணை இருக்கிறது. குறிப்பாக அதனைத்தான் கந்தன் கருணை என குறிப்பிட்டு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மதகுருக்கள் அந்த மதகுருக்களுடைய ஆடியோடு சென்று தரிசிக்க முடியும் என்கின்ற விடயம் நேற்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கத்தோலிக்க மதத்தை பொறுத்தவரையிலே குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நம்பிக்கைகளையும் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் பாதிக்காதவாறு அவர்களுடைய போதனைகள் அமைவது தெரியும். அதன் அடிப்படையிலே அவர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்ற போது யாழ்ப்பாணத்தை முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய நல்லூர் ஆலயத்தை சென்று தரிசித்திருக்கிறார்கள். இதே இடத்திலே மனித புதைக்குழி விவகாரம் கர்த்தாலுக்கு பேராதரவு வழங்கியிருக்கிறார்கள் யாழ் பல்கலைக்கழகத்தினர். அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொக்குதொடுவாய் மனித புதைக்குழிக்கு நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்பை வலியுறுத்தியும் நாளை மறுதினம் அதாவது வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அமைப்பினரால். இதற்கு யாழ் பல்கலைக்கழகம் ஆதரவை தெரிவித்திருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். தமிழினத்தின் மீதான இன அழிப்பை இந்த மனித புதைக்குழிகள் பறைசாற்றுகின்றன. எனவே இந்த மனித புதைக்குழி விவகாரம் சர்வதேசத்தால் அணுகப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் அவற்றுக்கு நீதி கோரியும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி வட்டுவாகல் பாலத்திலிருந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் வரையில் போராட்டம் நடைபெற இருப்பதுடன் வடக்கு கிழக்கு ரீதியாக ஹர்த்தாலுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முழுமையான ஆதரவை வழங்குகிறது. தமிழர்கள் இந்த நாட்டிலே தொடர்ந்தும் புறக்கணிக்கப்பட்ட இனமாக உள்ளார்கள். எங்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்படுகிறது. நாங்கள் சுதந்திரமாக நினைவேந்தல்களை கூட மேற்கொள்ள முடியாதுள்ளோம். ஆகவே இந்த போராட்டத்திலே கட்சி பேதமின்றி அனைவரும் இணைந்து போராட்டத்தை பலப்படுத்த வேண்டும் என அவர் கோரியிருக்கிறார். இதே நேரத்தில் வல்வெட்டித்துறையிலே நேற்று கருப்பு ஜூலை நினைவேந்தல் இடம்பெற்றிருக்கிறது. கருப்பு ஜூலை படுகொலைகளின் போது கொலையுண்டோரினதும் வெலிக்கடை சிறையிலே கொலை செய்யப்பட்ட தங்கதுரை குட்டிமணி உள்ளிட்டோருடைய 40வது நினைவேந்தல் வல்வெட்டித்துறையிலே நேற்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் சிவாஜிலிங்கத்தின் தலைமையிலே இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே 13ஐ முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு சுதந்திர கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. இது கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு செயற்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை வலியுறுத்தி சுதந்திர கட்சி தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறது. ஜனாதிபதி தலைமையிலே நடைபெறவுள்ள சர்வகட்சி மாநாட்டிலே சுதந்திர கட்சி பங்கேற்கும். அதே நேரத்திலே அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டம் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பதே எமது கட்சியினுடைய நிலைப்பாடு. எனினும் போலீஸ் காணி அதிகாரங்களை பகிர்வது குறித்து உரிய பொறிமுறை அவசியம். சர்வகட்சி மாநாட்டிலே சுதந்திர கட்சி பங்கேற்கும். அரசால் முன்னெடுக்கப்படும் நல்ல திட்டங்களுக்கு சுதந்திர கட்சி ஆதரவு வழங்கும் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தமிழர்கள் மீதான அராஜகத்தை உடனடியாக தடுத்து நிறுத்துக என ராசாமந்தன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இனவாத அமைப்புகள் போலீசார் இராணுவத்தினர் ஆகிய தரப்பினர் மக்கள் மீது அரங்கேற்றும் அராஜக செயல்களை கைகட்டி வேடிக்கை பார்க்காமல் இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு வலியுறுத்தி இருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாமந்தன். கொழும்பு பொருளையிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை கருப்பு ஜூலை நினைவேந்த நிகழ்வை சிங்கள ராவிய அமைப்பினர் மற்றும் போலீசார் இராணுவத்தினர் இணைந்து குழப்பியிருந்தார்கள். இது தொடர்பில் கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இறந்தவர்களை நினைவேந்துவது ஒரு நாட்டினுடைய பிரஜையின் அடிப்படை உரிமை. அந்த உரிமையை எவரும் மீற முடியாது. அதை மீறுவது பொருந்தாது. இவ்வாறான அத்துமீறல் செயல்களை அனைவரும் நாம் அனைவரும் வன்மையாக கண்டிக்க வேண்டும். இந்த செயல்பாடை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே அண்மையிலே குருந்தூர் மேலையிலே செயல்பட்ட விதமும் தமிழ் மக்களை அரசு எவ்வாறு நடத்துகிறது என்கின்ற விடயங்களை சர்வதேசம் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற விடயங்களையும் தெரிவித்து அந்த நேரத்திலும் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது திரு சம்பந்தன் அவர்களால். வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தலைமையில் சர்வகட்சி மாநாடு என்று. 13வது திருத்தம் தொடர்பிலே முடிவு. காணி போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பிலே கலந்துரையாடல். பல முக்கிய முடிவுகள் எட்டப்படலாம். ஜேவிபி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவை இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. தேசிய நல்லிணக்கம் தொடர்பிலே கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் சர்வகட்சி மாநாடு ஒன்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 5 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்திலே இந்த கூட்டம் நடைபெற உள்ளதாக
சிலங்கா பொதுஜன பெருமனவனுடைய பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். 13வது திருத்தம் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட உள்ளது. இந்த கூட்டத்திலே பாராளுமன்றத்தை பிரதித்துவம் செய்யும் அரசியல் கட்சிகள் பங்கேற்பதாக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே சர்வகட்சி மாநாட்டிலே கலந்து கொள்ளாதிருக்க தமிழ் மக்கள் சக்தி தீர்மானித்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேர தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. வடக்கு கிழக்கு மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஐநா பிரதிநிதியிடம் ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார். வடக்கு கிழக்கு மக்களினுடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் இனங்களுக்கிடையிலே சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஐநா வதிவிட பிரதிநிதி ஒருங்கிணைப்பாளரிடம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே நல்லோருக்குள் அனுமதித்தமை மத நல்லிணக்கத்துக்கு ஆரம்ப புள்ளியாகும். யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தரப்பட்டிருக்கிறது. நல்லூர் ஆலயத்துக்குள்ளே கத்தோலிக்க மத குருவை அனுமதித்தமை மத நல்லிணக்கத்துக்கான ஆரம்ப புள்ளியாக பார்க்கிறோம் என யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் ஜெபரண்ணம் அடிகளார் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே அண்மையிலே திரு சச்சிதானந்தம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் நாடு முழுவதிலுமே கிறிஸ்தவ சிலைகள் எல்லா இடமுமே வைக்கப்படுகிறது என தெரிவித்து கண்டனம் வெளியிட்டிருந்தவர் நேற்றைய பத்திரிகைகளிலே புகைப்படத்தோடு பார்த்திருந்தோம். பௌத்த ஆலயம் தமிழ் மக்கள் அனைவருமே போராடக்கூடிய குருந்தூர் மலைக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கே பௌத்த ஆலயத்திலே புத்தர் சிலையை வைத்து வழிபட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் அண்மையிலே பார்த்திருக்கின்றோம். இந்த விடயங்கள் மக்களால் விரிவாக புரிந்து கொள்ளக்கூடிய விடயங்களாகவும் இருக்கிறது. இதனிடத்திலே சுழிபுரத்திலே குடும்பஸ்தருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. யாழ் சுழிபுரத்திலே குடும்பஸ்தருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் கடவுச்சீட்டு பெறுவதிலே சிக்கல்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்ட செய்திகளும் முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே வசிப்போர் ஆன்லைன் மூலமாக கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதிலே சில சிக்கல்களை சந்திப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே IMF திட்டம் யாழிலே அறிமுகம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசினுடைய புதிய வரி கொள்கை மற்றும் IMF-னுடைய நிகழ்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துவது மற்றும் அரச வருமானம் மற்றும் பொருளாதார ஈட்டல் முன்னேற்ற உறுதிப்பாடு தொடர்பிலே இந்த நிகழ்ச்சி திட்டம் நேற்று யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே 13 அமுலாக்கம் நிலைப்பாட்டிலே சுதந்திர கட்சி உறுதியாக இருப்பதாக தயாசிரி தெரிவித்திருக்கிறார். சிலங்கா சுதந்திர கட்சி என்ற வகையிலே 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தாம் உறுதியாக இருப்பதாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தயாசுரி ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே நேற்றைய பத்திரிகைகளிலே உதயகமன்பில தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்த்திருந்தோம். இந்த 13 இருக்கக்கூடிய அதிகாரங்களை குறைப்பதற்கு 22 அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார். இதே நேரத்திலே சர்வகட்சி மாநாட்டிலே பங்கேற்போம் ஏமாற்று வித்தை காட்டினால் உடன் வெளியேறுவோம் என எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியுடனான சர்வகட்சி கலந்துரையாடலிலே நாட்டையும் மக்களையும் பற்றி சிந்தியது எதிர்கட்சி பங்கேற்றாலும் இந்த கலந்துரையாடல் வளமையான அரசியல் ஏமாற்று வீத்து என கருதும் பட்சத்திலே அந்த நிமிடமே குறித்த கலந்துரையாடல் மேசையை விட்டு வெளியேறுவோம் என அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் அரசியல் கைதிகளைப் போன்று இராணுவ வீரர்களையும் விடுதலை செய்யுங்கள் ரணிலிடம் நாமல் எம்பி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழ் அரசியல் கைதிகளைப் போன்று சிறையில் இருக்கும் முன்னாள் இராணுவ வீரர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருந்தார். கடந்த காலங்களிலே குறிப்பாக தங்களுடைய உறவுகள் காணாமல் போனோர் என்கின்ற சொல்லப்படக்கூடிய காணாமல் போனோருடைய உறவுகள் நாமல் ராஜபக்சே அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவருடைய இந்த அரசியல் கைதிகள் விடயம் தொடர்பான நிலைப்பாட்டிலே நல்ல நிலைமை காணப்படுவதாக அவர்கள் நம்பியிருந்தார்கள். இருப்பினும் இப்பொழுது அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்ற போதிலே நாமல் ராஜபக்சே அவர்களுடைய கருத்து அரசை கட்டுப்படுத்தும் விதமாக அமைகிறது என்கின்ற விமர்சனங்களை அவர்கள் இப்பொழுது பதிவு செய்திருக்கிறார்கள். இதே நேரத்திலே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கடும் சர்ச்சைக்கு மத்தியிலே சர்வகட்சி கூட்டம் இன்று என சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது திருத்தம் குறித்து ஆராயப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் அனைவரையும் இன்று புதன்கிழமை இடம்பெற உள்ள அனைத்து கட்சி கூட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பினுடைய 13வது திருத்தம் தேசிய நல்லிணக்கத்தை உருவாக்குவது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டுள்ளதுடன்
கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்ற வடக்கு கிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடனான இந்த கூட்டத்திலே எட்டப்பட்ட உடன்பாடுகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார்கள் இன்றைய தினம் என அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே சந்திப்பில் பங்கேற்போம், மேமாற்றினால் வெளியேறுவோம், அது எதிர்க்கட்சித் தலைவருடைய கருத்து. ஐக்கிய தேசிய கட்சியுடன் மொட்டு கூட்டணி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய வங்கி விவகாரத்திலே ஐக்கிய தேசிய கட்சியை எதிர்த்து பேசியிருந்த மொட்டு பின்னர் அவரை இணைத்து கொண்டு மத்திய வங்கியினுடைய ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தவரை இணைத்து கொண்டு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். எதிர்காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சியும் மொட்டும் கூட்டணியாக செயற்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியலிலே இந்த இரண்டு கட்சிகளும் மோதி கொண்ட போது அதிலே பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் மேல்தரப்பினர் அதாவது கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது கூட்டணி வைக்கப் போகிறார்கள். உரிய நேரத்திலே சிகிச்சை வழங்காததால் கிளிநொச்சி வைத்தியசாலையிலே சிசு உயிரிழப்பு. வைத்தியர்களை தண்டிக்க சட்டம் இல்லையா என கேள்வி எழுப்பக்கூடிய இந்த குழந்தையினுடைய தந்தை தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி வைத்தியசாலை வைத்தியர்களால் உரிய சிகிச்சை வழங்காது தாயின் வயிற்றிலே குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக வைத்தியர்கள் தண்டிப்பதற்கு இந்த நாட்டிலே சட்டம் இல்லையா என இறந்த குழந்தையினுடைய தந்தையான ராசோதரி சுரேஷ் கண்ணீருடன் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக வைத்தியர்கள் மீது குற்றம் சாட்டப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதிகரித்து செல்வதையே பார்க்க முடிகிறது. இதே நேரத்திலே நேற்றைய தினம் குருநகர் புனித யாகப்பெராலய பெருவிழா இடம்பெற்றிருக்கிறது. அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. பொல்லுகளுடன் போலீஸ் அதிகாரம், ஆயுதம் இல்லாத போலீஸ், ரணிலுக்கு விக்கி ஆலோசனை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலே ஆயுதம் இல்லாத பொல்லுகளுடன் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதை போன்று 13வது திருத்த சட்டத்தில் உள்ள போலீஸ் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். சரத் வீரசேகரை வைத்து உன்னை தூக்குவேன் யாழ் இளைஞனுக்கு தொலைபேசியிலே மிரட்டல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை பற்றி தவறாக சரத் வீரசேகர் எம்பியிடம் கூறி உன்னை தூக்குவேன் இல்லாமல் பண்ணிவிடுவேன் என வவுனியாவில் இருந்து யாழ் இளைஞர் ஒருவருக்கு தொலைபேசியிலே மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கிடையிலே முரண்பாடு ஏற்படுகின்ற போது இவ்வாறான வார்த்தை பிரியவங்கள் இப்பொழுது மேற்கொள்வதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அல்லது விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர் என சாட்டி குறிப்பாக நிரபராதிகளும் இவ்வாறு தண்டிக்கப்படுவது அல்லது கடத்தப்படுவது தொடர்பான விடயங்கள் கடந்த காலங்களிலே இடம்பெற்றிருந்தது. அது இப்பொழுது மீண்டும் புதுப்பிக்கப்படுவது போன்று இந்த செய்திகள் அமைந்திருக்கிறது. கடற்படையினருக்கு யாழிலே காணி சுவீகரிக்கும் முயற்சி நேற்று முறிகடிப்பு என்கின்ற விடயம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டிலே 2வது நாளாக நேற்றும் கடற்படைக்கு காணி அளவிடும் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருப்பது பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய பாதை பணியாளர் போதையிலே அரை நிர்வாணமாக நின்று அட்டகாசம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. ஊர்காவல்துறை காரணர்களுக்கு இடையிலே கடல்வழி போக்குவரத்தில் ஈடுபடும் பாதை சேவையிலே பணிபுரியும் ஊழியர் ஒருவர் மது போதையிலே அரை நிர்வாணமாக நின்று பயணிகளுடன் அடாவடியிலே ஈடுபட்டதை சுட்டிக்காட்டி இப்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதே நேரத்திலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். விடுதலை புலிகளுக்கு மட்டுமல்ல படையினருக்கும் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க வேண்டும் என நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தினக்குரல் பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கிறது. கிளிநொச்சி பொது நூலக காணியை விடுவிக்குமாறு நேரடியாக ரணிலிடம் கோரிய ஸ்ரீதரன் என்கின்ற செய்திகளும் தினக்குரல் பத்திரிகையிலே தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழர் பிரச்சினை விவகாரத்திலே இந்தியாவினுடைய அக்கறையை கொழும்பு இனி வரவேற்காது என சொல்லப்பட்டிருக்கிறது. மோடி ரணில் சந்திப்பின் செய்தி இதுவே பிரபல நாளிதழான தி இந்து இதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இருதரப்பு உறவுகளுக்குள்ளே தமிழ் பிரச்சினை தொடர்பிலே அதன் வரலாற்று ரீதியான அக்கறைகளை இந்திய அரசாங்கம் கொண்டு வருவதை இனிமேலும் கொழும்பு வரவேற்கப் போவதில்லை என்பதே
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு கூறும் பெரிய செய்தி என அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 10 தொழிற்சங்கங்கள் கொழும்பிலே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். கொழும்பிலே இப்பொழுது 4ஆம் போராட்டங்களை பார்க்க முடிகிறது. அது பின்னர் போலீசாரால் கலைக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது. கோட்டை ரயில் நிலையம் முன்பாக 10 தொழிற்சங்கங்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை நண்பகல் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். 13 நடைமுறை குறித்த சர்வகட்சி கூட்டம் இன்று தமிழரசு கூட்டமைப்பு மற்றும் கூட்டணி பங்கேற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதனை புறக்கணித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாப்பரசனுடைய பிரதிநிதி நல்லூரை தரிசித்தார் என்கின்ற செய்தி புயப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரி மொடல் போலீஸ் அதிகாரத்தை மாகாணத்துக்கு வழங்குக விக்னேஸ்வரன் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஏமாற்றி வித்தை காட்டினால் பேச்சிலிருந்து வெளியேறுவோம் என எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி அனைத்து பத்திரிகைகளிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆகஸ்டில் ஆரம்பமாகிறது யாழ் நிலார் ரயில் சேவை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தை மையப்படுத்தி புதிய சுற்றுலா ரயில் சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இந்த ரயில் சேவைக்கு யாழ் நில அதி சோசு என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. 13 முழுமையாக அமுல்படுத்த சுதந்திர கட்சி பூரண ஆதரவு பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே சுதந்திர தமிழீழமா இலங்கையா சர்வஜன வாக்கெடுப்பை நடாத்துமாறு சிவாஜி லிங்கம் கோரியிருக்கிறார். இவை இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது. 4ஆம் உதயன் வெள்ளம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலைவதிலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.